ஹாய் வியூவர்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம சேனலில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த மிகச்சிறந்த 5 திரைப்படங்களை பார்க்க போகிறோம். இந்த 5 திரைப்படமே ஹிந்தி திரைப்படம் தான். இதில் என்ன மாதிரி கதாபாத்திரம், என்ன மாதிரி ரோலு, அந்த பாத்திரத்தோட சிறப்பம்சம் என்ன, எதனால் அது சிறந்த படம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். புரோஜாரியான்ற ஒரு மரபணு நோய், இதனால் பாதிக்கப்பட்ட ஆரோன்னு ஒரு 12 வயசு சிறுவனாக அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தார் இந்த படத்தில். பயங்கரமான மேக்கப்பு, எப்படி அந்த கேரக்டருக்கு அமிதாப் பச்சனை செலக்ட் பண்ணணும்னு டைரக்டருக்கு தோணிச்சுன்னு தெரியல, பட் ரொம்ப இயல்பாக இருந்தது. அவருக்கும் அவரோட பேரண்ட்ஸு, ஃபாதர் மதர் ரெண்டு பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் வந்து இந்த படம் விளக்கியது. அப்பாவாக வந்து அபிஷேக் பச்சனும் அம்மாவாக வந்து வித்யா பாலனும் நடிச்சிருந்தாங்க. இந்த பா திரைப்படத்தோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பா படத்தை இயக்கினது ஆர் பால்கி, இந்த படத்துக்கு இசையமைத்தது இசைஞானி இளையராஜா, இந்த படத்தோட ஒளிப்பதிவு இயக்குனர் பிசி ஸ்ரீராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு 2 நேஷனல் அவார்டு கிடச்சிது. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அமிதாப் பச்சன் அவர்களுக்கும், பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு அவார்டும் கிடச்சிது. இந்த பிக்கு படத்தில் ஒரு ஃபாதருக்கும் மகளுக்கும் உள்ள உறவு முறையை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஃபாதராக அமிதாப் பச்சனும், பிக்குன்ற கேரக்டரில் அவரோட மகளாக தீபிகா படுகோனும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. கான்ஸ்டிபேஷன், அதாவது வயிறு இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டாய்லெட்டுக்கு காலையில் போக முடியாத ஒரு அவஸ்தை, அந்த கான்ஸ்டிபேஷன் ஒரு பிரச்சனையை வச்சு ரொம்ப அழகாக திரைக்கதை அமைச்சு இதை பண்ணியிருந்தார் சூர்ஜித் சர்க்கார். கல்கட்டாக்கு போகிற மாதிரி, அதாவது டெல்லியிலேருந்து கல்கட்டாக்கு போகிற மாதிரி ஒரு யாத்திரை, அந்த யாத்திரையில் அவர் படுற வேதனைகள், தமாஷுகள், வேடிக்கைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், இப்படி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் பிக்கு படம் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு நல்ல படம். போஷ்கர் போனர்ஜி அப்படிங்கிற ஒரு பெங்காலி கேரக்டரில் அமிதாப்போட இயற்கையான நடிப்பு, ரியலி ஒரு ராயல் சல்யூட் டு அமிதாப் பச்சன் சார். பிக்கு படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது, சிறந்த நடிகருக்காக அமிதாப் பச்சன் அவர்களுக்கு கிடச்சிது. ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடச்சிது, பெஸ்ட் ஆக்டருக்காக கிரிட்டிக்ஸ் அவார்டும் கிடச்சிது. இந்த படம் வந்து 2015 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஷூஜித் சர்க்கார் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அனுபம் ரே வந்து மியூசிக் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து கமல்ஜித் நேகி அப்படிங்கிறவர் பண்ணார். அடுத்ததாக பிளாக் திரைப்படம், மிக அற்புதமான திரைப்படம். இதை சஞ்சய் லீலா பஞ்சாலி இயக்கியிருந்தார். ஒரு டஃப் பிளைண்டு கேர்ளு, அது வந்து ராணி முகர்ஜி நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த ஆசிரியராக நடிச்சிருந்த அமிதாப் பச்சனுக்கும் உள்ள ஒரு உறவு முறைகளை மிக அற்புதமாக காமிச்ச படம் தான் வந்து பிளாக்கு. இந்த படத்தில் வந்து தெப்ராஜ் சஹாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மிஷேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ராணி முகர்ஜி நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான அற்புதமான இயற்கையான நடிப்பை வந்து அமிதாப் பச்சன் அவர்களால் மட்டும்தான் தர முடியுங்கிறத இந்த பிளாக் திரைப்படம் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சுது. இந்த பிளாக் படத்தோட இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி, இதோட சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு ரவி கே சந்திரன். இந்த படத்துக்கும் சிறந்த ஹிந்தி படத்துக்கான தேசிய விருது கிடச்சிது, சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது கிடச்சிது. ஆக மொத்தத்தில் பிளாக் திரைப்படம் மிக அற்புதமான படம். நம்ம பார்க்க போகிற இந்த படத்துக்கு பேர் ஷோலே. 1975 வெளிவந்தது. ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஊரையே நாசம் பண்ணிகிட்டு இருக்க கப்பர் சிங் அப்படிங்கிற ஒரு ரவுடியை அவனோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக 2 திருடர்களை
ஹையர் பண்ணுறாரு வாடகைக்கு எடுத்துட்டு, அவரை தன்னோட தங்க வச்சுட்டு இந்த கப்பர் சிங்கை எப்படியாவது தீர்த்து கட்டணும், அவரோட கொட்டத்தை வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணுறாரு. தர்மேந்திரா அமிதாப் பச்சன் ரெண்டு பேரும் தான் அந்த திருடர்களாக நடிச்சிருந்தாங்க. கப்பர் சிங்காக நடித்தது வந்து அம்ஜத் கான், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் தாக்கூர் பல்தேவ் சிங்கின்ற கேரக்டர் நடித்தது வந்து சஞ்சீவ் குமார், ஹேமமாலினி நடிச்சிருந்தாங்க, ஜெயபாரதியும் நடிச்சிருந்தாங்க. இப்படி பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி புகழ்பெற்ற படம் தான் வந்து ஷோலே. 1975 வெளிவந்த ஷோலே படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் எடிட்டிங், ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஸ்டோரி, இது ரெண்டும் கிடைச்சிது. ஜிபி சிப்பி தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணார், ரமேஷ் சிப்பி இயக்கினார். ஆக மொத்தத்தில் ஷோலே படம் ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிம்னு சொல்லலாம். தீவார 1975 வந்த இந்த படத்தில் ஒரு அண்ணன் தம்பி கதாபாத்திரத்தில் அமிதாப் பச்சனும் சசி கபூரும் நடிச்சிருந்தாங்க. ஒருத்தர் திருடன் ஸ்மக்லர் இந்த மாதிரி மாறுறாரு அமிதாப் பச்சன், அவங்க அண்ணன் வந்து பிரதர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக மாறுறாரு. இதுதான் வந்து தமிழில் தீன்ற தலைப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து சுமன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கேரக்டர், அது வந்து தமிழில் வந்து டப்பிங் ஐ மீன் ரீமேக் பண்ணி வந்தது. ஸோ தீவார் வந்து அமிதாப் பச்சனுக்கு ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டைட்டில் தந்தது. மொத்தத்தில் அமிதாப் பச்சனோட டாப் ஃபைவ்ல தீவார் படத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் உண்டு. 1975 வந்த தீவார் படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற விருது கிடச்சிது. அப்புறம் பெஸ்ட் டைரக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடச்சிது. அமிதாப் பச்சனுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் தீவார். இந்த படத்தை இயக்குனவர் யாஷ் சோப்ரா, குல்ஷன் ராய் அப்படிங்கிறவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணார். சினிமாட்டோகிராஃபி வந்து கேஜி. ஆக இன்னைக்கு திரு அமிதாப் பச்சன் என்ற ஒரு மாபெரும் நட்சத்திரம் நடித்த 5 மிகச்சிறந்த படங்களை பற்றி பார்த்தோம். இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான், நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா இந்த படத்தை பார்க்கலாம், என்னோட சஜஷன். இத்தனை வருஷம் ஒரு ஆக்டர் தன்னோட பாடி லாங்குவேஜ், பர்சனாலிட்டி, இதன் மூலம் கோடிக்கணக்கான உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை மகிழ்விச்சு பெஸ்ட்டு ஆக்டிங்க்கு ஒரு பெஞ்ச் மார்க்கு கிரியேட் பண்ணது அமிதாப் பச்சன். அவரோட ஆரம்பகால படங்கள் ஒரு மசாலா படங்களாக இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றி மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம 5 படங்களை தான் பார்த்தோம். ஷோலே, திவார், பா, பிக்கு, பிளாக் அப்படின்னு ஒரு 5 படம் தான் பார்த்தோம். இந்த 5 படங்களும் ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். மேலும் ஒரு வீடியோவில் வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.